மாலை முரசு நேயர்கள் அனைவருக்கும் சுமதிஸ்ரீயின் அன்பு வணக்கம். ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த நாள். ஆடி மாதத்திற்கு என்ன சிறப்பு? நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள். தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை அவர்களுக்கு பகல் பொழுது, ஆடி மாதம் அவர்களுக்கு மாலை நேரம். எப்போதுமே மாலை நேரம் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நேரம். அந்த ஆடி மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறதே, அது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். முருகப்பெருமான் சிவபெருமானின் நெற்றிக் கண்ணிலிருந்து தீ பிழம்புகள் தோன்றின, அதிலிருந்து அவதாரம் செய்தவர். இதை கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் இப்படி எழுதுகிறார். ஜோதி பிழம்பதோர் மேனியாக கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய. ஜோதி பிழம்பாக அவதாரம் செய்தவர் முருகப்பெருமான். அதிலும் பிறந்தார் என்று சொல்லவில்லை, உதித்தார் என்று எழுதுகிறார். சூரியனைத்தான் உதித்தது அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சூரியன் இந்த உலகத்தில் உள்ள இருளை போக்குவதற்காக ஜோதி பிழம்பாக உதிக்கிறதோ, அதுபோல முருகப்பெருமான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களின் துன்பங்களை போக்குவதற்காக உதித்தார் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தில் எழுதுகிறார். முருகப்பெருமானை கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள், அதனால் அவர்கள் நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். முருகப்பெருமானுக்கு கார்த்திகேயன் என்கிற திருநாமமே கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டவர் என்பதால் தான் வந்தது. ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த அந்த கார்த்திகை நாளில் விரதம் இருந்து அவரை வழிபடுவது நமக்கு நிறைய உயர்வுகளை கொடுக்கும். கந்தன் என்று எதற்காக முருகப்பெருமானுக்கு பெயர் வந்தது? அவருக்கு நிறைய திருநாமங்கள் உண்டு, அதிலே ஒன்று கந்தன். கந்தன் என்றால் ஒன்றாக கட்டுவது என்று பொருள். ஆறு உருவங்களாக இருந்த முருகப்பெருமானை பார்வதி தேவி இப்படி அனைத்து ஒரு உருவமாக ஆக்கினார். அதனால்தான் அவருக்கு கந்தன் என்று பெயர் வந்ததாம். கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்கிறார், சேயவன் உருவம் ஆறும் திரட்டி நீ ஒன்றாய் செய்தாய், ஆயதனாலே கந்தனாம் என்னும் நாமம் பெற்றான். ஆறு உருவங்களும் ஒன்றாக சேர்ந்ததால் கந்தன் என்றால் கட்டுவது என்று பொருள். ஒன்றாக ஆனதால் அவனுக்கு கந்தன் என்று பெயர். முருகப்பெருமான் எவ்வளவு பெரியவன்! ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லலாம். திருச்செந்தூரிலே ஜெயந்திநாதராக அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான். சுனாமி வந்தது, கடலோரத்தில் இருக்கிற எத்தனையோ ஊர்கள் காணாமல் போயின. ஆனால் கடற்கரைக்கு மிகவும் பக்கத்தில் இருக்கிற திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு மட்டும் எந்த சேதமும் ஏற்படவில்லை. என்ன காரணம்? அதற்கான காரணத்தை அருணகிரியார் திருப்புகழில் எழுதியிருக்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறார்? மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வடி வேல் எரிந்த அதிதீரா. சூரபதுமன் கடலில் மலையாகவும் மாமரமாகவும் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டு ஒளிந்திருக்கிறான். மலை மாவு சிந்த அப்படி அவன் ஒளிந்திருக்கிற போது அந்த கடல் அலைகளே அஞ்சும்படியாக, அலை வேலை அஞ்ச வடிவேலை எரிந்த அதிதீரா. தன்னுடைய வேலை எரிந்தவன் முருகப்பெருமான். கடல் அலைகளே பயப்படும்படியாக தன்னுடைய வேலை எரிந்தவன் என்கிற காரணத்தால் சுனாமி வந்தபோது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு எந்த சேதமும் ஏற்படவில்லை. அவ்வளவு வீரம் மிக்கவன் முருகப்பெருமான். இந்த ஆடி கிருத்திகை விரதத்தை எப்படி இருப்பது என்று நான் இப்போது சொல்கிறேன். முதல் நாள்
பரணி நட்சத்திரம் அன்றைக்கே மாலையிலேயே அந்த விரதத்தை தொடங்கிவிட வேண்டும். பரணி நட்சத்திரம் அன்றைக்கு பகல்ல சாப்பிடுவோம், மதிய உணவு சாப்பிடுவோம், அதை எடுத்துக்கலாம். அதன் பிறகு மாலை நேரத்தில் நீராடி விட்டு அப்போதே அந்த விரதத்தை தொடங்க வேண்டும். வழக்கம் போல மாலையில் முருகப்பெருமானை மனதிலே தியானம் செய்து வீட்டிலே முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். அடுத்த நாள் கார்த்திகை நட்சத்திரம் அன்று ஆடி கிருத்திகை அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி விட்டு விரதம் இருப்பவர்கள் விரதம் இருக்கலாம், இல்லை என்றால் நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் சாமி கும்பிட்டுக்கிறோம் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி முருகப்பெருமானை செவ்வரளி மலர்களால் வழிபடுவது என்பது மிகவும் சிறப்புக்குரியது. அந்த செவ்வரளி மலர்களால் நமக்கு தெரிந்த ஸ்தோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து ஏதாவது ஒரு நிவேதனம் வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். அன்றைக்கு முழுவதும் ஆடி கிருத்திகை முழுவதும் முருகப்பெருமானுக்கு உரிய பாடல்களை கேட்பது படிப்பது மிக மிக முக்கியம். கந்தசஷ்டி கவசம், சண்முக கவசம், கந்தர் அனுப்பூதி, கந்தர் அலங்காரம் என்று உங்களுக்கு தெரிந்த முருகன் பாடல்களை எல்லாம் நீங்கள் பாடலாம், வாசிக்கலாம், கேட்கலாம். பிறகு அடுத்த நாள் காலையில் ரோகிணி நட்சத்திரம் பிறந்த பிறகு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு ஏதாவது ஒரு முருகன் கோவிலுக்கு போய், நீங்கள் முதல் நாள் ஆடி கிருத்திகை அன்றைக்கே வாய்ப்பிருந்தால் கோவிலுக்கு போகலாம், அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பார்க்கலாம். அடுத்த நாள் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கிய பிறகு விரதத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் வாய்ப்பிருந்தால் கோவிலுக்கு போய் முருக பக்தர்களுக்கு ஏதாவது உணவு அன்னதானம் செய்வது என்பது சிறப்புக்குரியது. இதுதான் ஆடி கிருத்திகை விரதம் இருக்கும் முறை. சரி, இந்த விரதம் இருந்தால் என்னெல்லாம் கிடைக்கும் அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம், செவ்வாய் கிரகத்திற்கு அதிபதியாக இருப்பவர் யார் என்றால் முருகப்பெருமான் தான். செவ்வாய் கிரகம் அங்காரகன் என்று செவ்வாய் கிரகத்திற்கு பெயர். நிலம், இடம் இதெல்லாம் வாங்கணும்னா செவ்வாய் கிரகம் நமக்கு துணை நின்றால் மட்டும்தான் வாங்க முடியும். அதனால் ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை மனதிலே நினைத்து தியானம் செய்து வழிபடுபவர்களுக்கு, விரதம் இருந்து அவனை துதிப்பவர்களுக்கு, நிலம் இடம் வாங்க வேண்டும் என்கிற தேவை இருப்பவர்கள், விருப்பம் இருப்பவர்கள் அந்த விருப்பம் நிறைவேறுவதை காணலாம் என்பது நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய நம்பிக்கை. அடுத்து முருகப்பெருமான் செவ்வாயின் அம்சம், செவ்வாய்க்கு அதிபதி என்று சொன்னேன். நம் உடலில் இரத்தத்திற்கு அதிபதி யார் என்று கேட்டால் செவ்வாய். இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் குணமாக்கி தரும்படி முருகப்பெருமானை மனமுருகி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக முருகப்பெருமான் நமக்கு அருள் செய்வார். அடுத்ததாக திருமண பாக்கியம், சந்தான பாக்கியம், பதவி உயர்வு என்று எதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்கிறதோ அந்த வேண்டுகோள்களை எல்லாம் முருகப்பெருமானிடம் சொல்லி ஆடி கிருத்திகை நாளில் அவனை வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. அதனால் முதல் நாள் பரணி நட்சத்திரம் அன்றைக்கே ஆடி கிருத்திகை விரதத்தை தொடங்கி கார்த்திகை நட்சத்திரம் முழுவதும் அந்த விரதத்தை இருந்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரம் பிறக்கிற போது அந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆடி கிருத்திகை நாளில் முருகப்பெருமானை வழிபடுகிற, விரதம் இருந்து துதிக்கிற எல்லோருக்கும் என்னெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு தேவையோ அதையெல்லாம், எனக்கு பதவி உயர்வு வேணும், சொந்தமாக வீடு வேணும், நிறைய புகழ் வேணும், எனக்கு உடல் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நீங்கள் என்னெல்லாம் கேட்குறீங்களோ அதையெல்லாம் முருகப்பெருமான் நிச்சயமாக தருவான் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆடி கிருத்திகையை கொண்டாடுங்கள். முருகப்பெருமானின் அருள் நம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் நன்றியும் நிறைய அன்பும். மாலை முரசு ஆன்மீகம் யூடியூப் சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.